தொடர்ந்து தம் அடிக்கிற மாதிரி நடிக்கிற ஒரு நடிகருக்கு தம் அடிக்கிற பழக்கமே இல்லையா? அப்போ அது என்னவா இருக்கும்? பாவம் பா அந்த டைரக்டர், கடைசில இவரையும் இவங்க விட்டு வைக்கல பாருங்களேன். திடீர்னு அந்த வீடியோவை சந்தானம் டெலீட் பண்ணி இருக்காரு. என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். நடிகர் சியான் விக்ரம் நடிப்புல கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படத்துக்காக ரொம்ப நாட்களாகவே காத்திருந்த ரசிகர்களுக்கு தீனி போடும் விதமா லாஸ்ட் இயர் நவம்பர் 24ஆம் தேதி படம் வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா படத்தை வெளியிடுறதுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தது ஆல் இன் பிக்சர்ஸ் நிறுவனம். தங்கள் நிறுவனத்துக்கிட்ட இருந்து முன்பணமா வாங்கின 2,40,00,000 ரூபாய் பணத்தை கௌதம் மேனன் தரல அப்படின்னு புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த மனுவை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் பணத்தை திருப்பி அளிக்கும் பட்சத்துல படம் வெளியிடலாம்னு தீர்ப்பளிச்சிருந்தாங்க. கௌதம்னால இதுவரை படத்தை வெளியிட முடியாம இருக்கு. இந்த வழக்கு இன்னைக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்த நிலையில படத்தை பிப்ரவரியில வெளியிட திட்டமிட்டு இருக்கிறதாகவும் வழக்க 3 வார காலத்துக்கு தள்ளி வைக்க வேண்டி கௌதம் தரப்பு கேட்டுக்கொண்டதுனால வழக்கு விசாரணைய 3 வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்கு உயர்நீதிமன்றம். வாய மூடினாலே பாதி பிரச்சனை வராதுன்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு. சந்தானம் நடிப்புல அடுத்ததா வெளியாக இருக்கக்கூடிய படம் வடக்குப்பட்டி ராமசாமி. படத்தோட ட்ரெய்லர் இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆகி இருந்தது. அந்த ட்ரெய்லர்ல ஒரு நபர் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரே அந்த ராமசாமியானி அப்படின்னு கேட்க, அதுக்கு சந்தானம் நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு ஒரு பதில சொல்றாரு. இது ஒருவேளை ஈவே ராமசாமி, அதாவது பெரியார விமர்சித்து வசனங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை உருவாக்கி சோசியல் மீடியால ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து சந்தானத்துக்கு இதனால எதிர்ப்புமே எழுந்திருந்தது. இது போதாதுன்னு பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோல இதே மாதிரி அவரே தன்னுடைய முகத்தை கேமரா பக்கமா திருப்பி நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோவும் பதிவிட்டிருந்தாரு. இதனால மேல மேல எதிர்ப்புகள் எழுந்ததுனால இப்ப அந்த வீடியோவை அவரே டெலீட் பண்ணிட்டாரு. கடைசியில இந்த சொந்தக்காரங்க இவரையும் விட்டு வைக்கலையே. மலையாள டைரக்டர் அல்போன்ஸ் புத்திரன் சமீபத்துல தான் சினிமால இருந்து விலக போகிறதா அறிவிச்சிருந்தாரு. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் நோயால பாதிக்கப்பட்ட அவரு சினிமால இருந்து விலக போறேன் அப்படின்னு சொன்னதே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில இப்ப சோசியல் மீடியால இருந்தும் விலக போகிறதா மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது அவருடைய அம்மா அப்பாக்காக தான் அவர் செய்யறாராம். சொந்தக்காரங்க நிறைய பேர் தேவையில்லாத வதந்திகளை பரப்புறாங்களாம். இவருடைய அம்மா அப்பா தங்கச்சிய ரொம்பவே பயமுறுத்துறாங்களாம். அதனால இவருடைய அம்மா அப்பா தங்கச்சி இவங்க யாருக்கும் இவர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல போடுற போஸ்ட் எதுவுமே பிடிக்கலையாம். அதனால அவங்களுடைய நிம்மதிக்காக இவர் தன்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கெல்லாம் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்ப போறாராம். நான் ஒரிஜினலா தம் அடிப்பேன்னு நினைச்சிட்டீங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. இது ஆக்சுவலா ஆயுர்வேத பீடி அப்படின்னு மகேஷ் பாபுவே இப்ப சொல்லியிருக்காரு. சமீப காலமாகவே தமிழ் தெலுங்குன்னு எல்லா மொழியிலையும் முன்னணி ஹீரோக்கள் புகைப்பிடிக்கிற மாதிரியான போஸ்டர்கள் வெளியாகிறது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. இந்த நிலையில இப்போ சமீபத்தில் தெலுங்குல மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான குண்டூர்காரம் படத்தினுடைய போஸ்டர்கள் வெளியாகி இருந்துச்சு. அதில் மகேஷ் பாபு புகைப்பிடிக்கிற மாதிரியான ஒரு போஸ்டில் நிற்கிறாரு. இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஸ்மோக் பண்ணுற ஹேபிட்லாம் கிடையாது, நான் அதை ப்ரொமோட் பண்ணவும் மாட்டேன், ஆனால் படத்தில் நான் ஒரிஜினலாகவே தம் அடித்தேன். அது எனக்கு ரொம்பவே தலைவலியை கொடுத்துருந்துச்சு, அந்த தலைவலியை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால அதுக்கப்புறம் நான் இயக்குனர்கிட்ட இதை பற்றி பேசினேன். இதை தொடர்ந்து நாங்கள் ஆயுர்வேதிக் பீடியை தான் உபயோகிக்க முடிவு செஞ்சோம். படம் ஃபுல்லாமே ஆயுர்வேதிக் பீடியை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு செய்தி இப்போ ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு. இதே மாதிரி இன்ஸ்டன்ட்டான சினி அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் அஸ்வதிதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.